வணக்கம். நான் தான் உங்கள் தானியா. நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக் கொண்ட விடயம், நான் விரும்பும் பெரியார், நான் விரும்பும் பெரியார் சுப்பிரமணிய பாரதியாவார். சேச்சி மத்தியில் செந்தாமரை மலர்ந்தார் போல பாரத பூமியிலே எட்டிய புறத்தில் 1882 மார்கழி மாதம் 11 திகதி சின்ன சாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன் என்பதாகும். இவர் தனது 5வது வயதில் தாயை இழந்தார். பின் பள்ளி படிப்பிற்காக பாடசாலை அனுப்பப்பட்டார். ஆனாலும் இவருக்கு பள்ளி படிப்பு பாகற்காயானது. துள்ளி திரியும் பருவமல்லவா. சுப்பிரமணியன் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து இயற்கைகளிலே ரசித்து படிவாழ்ந்தார். கண்ணன் பாட்டு, புயல் பாட்டு, பாஞ்சால சபதம், ஓடி விளையாடு பாப்பா எனும் பாடல்கள் இவர் பாடியுள்ளார். இவர் அநேகமாக பாப்பா பாடலே பாடியுள்ளார். இதில் ஓடி விளையாடு பாப்பா எனும் பாடல் பிரபலமானதாகும். இவரை நாம் முண்டாசி கலைஞரவும் அழைக்கின்றோம். கத்தி முனை விட பேரை முனைக்கே அதிக சக்தி என்று உலகிற்கு அறிய செய்தவரும் நம் சுப்பிரமணிய பாரதியாவார். சுப்பிரமணிய பாரதியார் ஆங்கில கல்வியை துறைபோக கற்றார். ஹெல்சி பைரன் எனும் கவிஞர்களின் கவிதைகளில் அதீத ஈடுபட்டார். இதனால் ஹெல்சி தாசன் எனும் புனைப்பெயரும் இவருக்கு உண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலி மீதானது எங்கும் உண்டோ எனும் தமிழின் பெருமையம் எடுத்துலகறி எடுத்து கட்டியவரும் நம் சுப்பிரமணிய பாரதியாவார். அப்படிப்பட்ட சுப்பிரமணிய பாரதியார் 1921 மார்கழி மாதம் செப்டம்பர் மாதம் 11 திகதி இவ்வுலகை விட்டு விடை பெற்றார். சுப்பிரமணிய பாரதியார் இவ்வுலகை விட்டு விடை பெற்றாலும் அவர்களின் கவிதைகளும் அவரின் பாடல்களும் நம்மிடத்தில் அழியாத இடத்தை பெற்றுள்ளன. நன்றி. நான் சுப்பிரமணிய பாரதியாரை பற்றிய பேசியோரை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.